நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இரவு நேர பனிப்பொழுதில் சென்னை ஒயிட்ஸ் சாலையின் ஓரமாக நடந்து சென்று கொண்டிருந்தேன். பளிர் முகப்பு விளக்கு வெளிச்சத்துடன் பரபரப்புடன் சென்று கொண்டிருந்த வாகனங்கள் சாலையோர நடைமேடையில் அந்த காட்சி என் வேகத்தை குறைத்தது. ஒரு கணவன் மனைவி தங்களுக்குள் சிரித்து பேசியவாறு அன்பை பரிமாறிக்கொண்டிருந்தனர். அவர்கள் அருகே குழந்தைகள் உறக்கத்தில் இருந்தன. அவர்களை என்னால் எளிதில் கடந்து செல்ல முடியவில்லை. அவர்களை நெருங்கி பேச்சு கொடுத்தேன். அக்கா, உங்களோட கொஞ்சம் பேசணும், பக்கத்தில் உட்காரலாமா என்று கேட்டேன். உட்காருங்க கண்ணு, எங்கள் பக்கத்தில் யாரும் நின்று கூட பேச மாட்டாங்க, உனக்கு என்ன வேணும் என்று கேட்டவரின் குரலில் ஆச்சரியம். உங்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா அக்கா என்று கேட்டதும் அவர் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை. என் பேர் லட்சுமி கண்ணு, என் வீட்டுக்காரர் பேர் வெங்கடேஷ். எங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க. சொந்த ஊர் திருப்பத்தூர் பக்கத்தில் ஒரு கிராமம். என் சின்ன வயசுலேயே அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. சொந்தக்காரங்க என்னை பிச்சை எடுக்கிற கும்பல்கிட்ட விற்றுட்டு போயிட்டாங்க. சின்ன வயசுலேருந்தே பிச்சை எடுக்கிறது பழப்பாச்சு. எல்லா பிள்ளைகளும் பள்ளிக்கூடத்துக்கு போகிறத பார்க்கும்போது ரொம்ப ஏக்கமாக இருக்கும். நாம் எதுக்குமே ஆசைப்படக்கூடாதுன்னு மனசுக்குள்ளேயே நான் சொல்லிப்பேன். பிச்சை எடுக்கும்போது எல்லோரும் கேவலமாக பார்ப்பாங்க. சிலர் அசிங்கமாக திட்டி துரத்துவாங்க. அந்த நேரத்தில் செத்துடலான்னு கூட தோணும் என்று கண் கலங்கி சில நிமிடம் அமைதியானார். திருப்பத்தூரில் தான் சொந்தக்காரங்க இருந்தாங்க. அவங்க முன்னாடி பிச்சை எடுக்கிறப்போ ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. அப்போ தான் அங்கே பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த இவரை பார்த்தேன். என்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்பினார். நமக்கும் ஒரு துணை வேணும் இல்லையா, கல்யாணம் பண்ணிக்கிட்டு சென்னைக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல தான் எங்கள் குடும்ப வாழ்க்கை ஆரம்பிச்சுது. இனிமேல் யார்கிட்டேயும் பிச்சை கேட்கக்கூடாது, எங்கேயாவது வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணோம். ஆனால் வேலை கேட்க போனால் இடத்துல எல்லாம் நம்பாமல் விரட்டினாங்க. வேறு வழி இல்லாமல் மறுபடியும் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். யாராச்சும் கொடுக்கும் பழைய துணிங்க தான் எங்களுக்கு புது துணி. உடம்புக்கு முடியாமல் பகல் நேரத்தில் நடைமேலையில் படுத்தாலும் பார்க்குறவங்க திட்டி விரட்டுறாங்க. கடைகளில் மிஞ்சின சாப்பாட்டை கொடுப்பாங்க. எங்களுக்கும் எல்லா மாதிரியும் வாழணும்னு ஆசை இருக்குது. ஆனால் அந்த ஆசை கனவாக இருக்குது. அரசு சார்பாக வீடு கட்டி தர்றதா சொல்லி கணக்கு எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் எதுவும் கிடைக்கல. இப்போ வர இந்த நடைமேடை தான் எங்கள் வீடு, எங்கள் சமையல் அற, எங்கள் கக்கூசு என்று அழுகையுடன் சொன்னவர் பார்வை குழந்தைகள் பக்கம் சென்றது. எங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைகளும் பிறந்துருச்சு. நாம் தான் இப்படி இருக்கோம். நம்ம குழந்தைங்களையாச்சும் படித்து உழைச்சி சம்பாதிக்கிட்டோன்னு முடிவு பண்ணோம். இதோ இப்போ லீவுக்கு வந்திருக்கோம். இந்த பிள்ளைங்க ரெண்டு பேரும் திருப்பத்தூர் விடுதியில் தங்கி படிக்கிறாங்க. எங்களை கேவலமாக பேசின எங்கள் சொந்தக்காரங்க முன்னாடி பிள்ளைகளை படிக்கிற அதே ஸ்கூலில் படிக்கிறாங்க. பிச்சை எடுக்கிறது தான் படிக்க வைக்கிறேன். எங்களை மாதிரி வாழ்க்கை இவங்களுக்கு இருக்காதுங்கிற நம்பிக்கையோடு இருக்கும் என்றபடி தூங்கி கொண்டிருக்கும் குழந்தைகளின் தலையை கோதி விடுகின்றார் அந்த தாய். கண்டிப்பாக இவங்களை நம்ம பாராட்டியே ஆகணும். பிச்சை எடுத்தாவது தன்னுடைய குழந்தைய படிக்க வைக்கணும். நம்ம தான் கஷ்டப்படுறோம், நம்மளுடைய குழந்தை வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற ஒரு வைராக்கியத்தோடு இருக்கிறாங்க இந்த கணவன் மனைவி. இந்த தாயோட இந்த நல்ல உள்ளத்தை நம்ம பாராட்டியே ஆகணும். கண்டிப்பாக இவங்களை நீங்கள் பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, கூட நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.